ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அப்படியே மாறின உடனே நபி தொழுகை எல்லாம் கப்சிட்டு இருக்கிறான். உடனே பிலால் அலி அல்லானவர்களுக்கு என்ன செய்ய, உடனே பாங்கு சொல்ல தொழுகை நேரம் வந்தவுடனே பாங்கு சொல்ல சொல்லி தொழுகை முடிந்த உடன் ஒரு ரெண்டே ரெண்டு குர்ஆன் வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இறையச்சம் உள்ளவனுக்கு ஒரு வசனம் சொன்னா போதும், ஒரு நபிமொழி சொன்னால் போதும், உள்ள அப்படியே கரைஞ்சிரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குற, யா அய்யுஹன் நாஸ் இத்தக்கு ரப்பக்கும் அல்லதி கலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ கலக்க மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரம் வ நிஸா வத்தக்குல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. இது எல்லா இதிலும் திருமணத்திலையும் இந்த வசனத்தை ஓதுவாங்கன்னு அர்த்தம் தான், யாருக்கும் தெரியறதில்லை. அடுத்ததாக உள்ள ரசூல் இத்தக்குல்லாஹ் வல் தல்நூர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத் வத்தக்குல்லாஹ் அப்படிங்கிற இந்த ரெண்டு வசனத்தை ஓதுறாங்க. முதல் வசனத்தின் பொருள் என்ன? மனிதர்களே, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்துதான் நாம் படைத்திருக்கிறோம். ஒரு அடிப்படை எல்லாம் சொல்லுகிறான். அத்தனை உலகத்துல தோன்றி எல்லாருமே ஆதம் அலை இஸ்லாம், ஹவ்வா அலை இஸ்லாம், இந்த ரெண்டு பேர்ல தான் உருவாக்கப்பட்டாங்க. இங்க இருக்கக்கூடியவங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க ஒரு கிரகத்திலையும், அதுக்கு இன்னொரு கூட்டத்தினர்களையும், அதே மாதிரி கர்நாடகாவில் இருந்த அவன் இன்னொரு ஒரு கூட்டம் இன்றி இல்லை. எல்லாருக்குமே நீங்க கடைசியில் போய் பார்த்தா ரெண்டு பேர் தான், எல்லாமே சொந்த பந்தம் தான். உங்களுடைய முன்னோர்கள் மூதாதிரி எல்லாருக்கும் ஒண்ணுதான். உங்க உறவினர்கள் தான் இவர்கள் எல்லாம், இவர்களும் உங்களை போன்றவர்கள் தான். ஏன் உங்களோடு பிறந்து உங்களோடு நெருங்கிய உறவினர்களாக இருக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு, இந்த கூட்டத்தினருக்கு உதவ வேண்டும் என்று ஏன் உங்களுக்கு மனம் வரல? இது வேற கூட்டத்தினர்கள் நினைச்சுக்கிட்டீங்களா? அந்நியர்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களா? உங்களுடைய உடன்பிறப்புகள் தானே. இந்த மனிதர்களுக்கு ஏன்னா உங்களுக்கு மனம் வரவில்லை, செலவழிக்கு ஏன் உங்களுக்கு இரக்கம் வரவில்லை அப்படின்னு கேட்டு, அடுத்து ஓஹோ நீங்க மறுமை நாளையில நிறைய நாங்க சேர்த்து வச்சுட்டோம், தொழுகை, நோன்பு, சக்காத்து அப்படின்னு முட்டை முட்டையா நன்மைகளை சேர்த்து வச்சுட்டோம்னு ஒரு இருமாப்பா உங்களுக்கு அப்படின்னு கருத்து வர்ற மாதிரி அடுத்த ஒரு வசனத்தை கேட்கிறாங்க. வத்தக்குள்ளா அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், நாளைக்காக வேண்டி ஒவ்வொருவரும் என்ன சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள், முற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கட்டும், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும் கேட்கிறாங்க. நாளைக்கா நிறைய சேர்த்துட்டியோ? நாளைக்கா வேண்டி அதிகமாக சேர்த்து விட்டாயா? நிறைய செல்வங்கள் உனக்கு, நிறைய நன்மைகள் உன்ட செஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாயா? இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 100% கரெக்டா இருந்துட்டியா? கொஞ்சம் சிந்தித்து பார் என்று அந்த வசனம் பேசுகிறது. ரசூலுல்லாஹ் அழகா ஒரு இடத்தில் சொன்னார்கள், யாரும் அவர்களுடைய அமல்களை மட்டும் வைத்து சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னா, நீங்க அமல் செய்யறதை மட்டும் வச்சு சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்ப சஹாபாக்கள் கேக்க, அல்லாஹ் இந்த தடவை நீங்களுமா? ஆமா, இல்லா யத்தஹம்மதனி அல்லாஹ் பிரஹ்மத்தின் மின், அல்லாஹ் உன்னுடைய ரஹமத்தை கொண்டு என்னை போத்திக் கொள்ளாவிட்டால் நானும் தான் போக முடியாது, நானும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஏன்னா நான் செஞ்ச அமல்களை அல்லாஹ்வுடைய அருள்குடைகளோட ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப கம்மி. அப்போ இவ்வளவு 100% செஞ்ச ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கால்கள் எல்லாம் மீங்கும் அளவுக்கு தொழுத அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு, அப்படி என்றால் நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். கேக்குறாங்க நபி தோழர்கள்ட்ட, இன்னும் அப்படி இருக்கோ, நிறைய செஞ்சிட்டீங்களா, என்ன மறுமைக்கு நீ சேர்த்து வச்சிருக்கீங்க, எண்ணி பாருங்கள் அப்படின்னு ஒரு தோழர் கேட்கிறாங்க. இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று இருக்கிறது, ஏழைகளுக்கு உதவி, நீங்கள் மறுமையில் சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு வழி இருக்கிறது, மறுமைக்காக நன்மை சேர்க்க வழி இருக்கும் போது கவனமா திரும்பிட்டீங்களா? ஒண்ணு, இவங்க உங்க குடும்பத்தை சாராதவன், நம்ம பதவியை சாராதவன் நினைச்சிட்டீங்களா, அல்லது நிறைய நன்மைகளை தான் சம்பாதிச்சு வச்சுட்டு இருமாப்பா நீங்கள் இருந்து விட்டீர்களா என்ற கருத்துள்ள ரெண்டு வசனத்தை கேட்ட உடனேயே டக்குன்னு ஒவ்வொரு நபி தோழர்களும் போகிறார்கள். ஒரு கிரகத்தை கொடுக்கிறார், ஒரு தங்க காசை கொடுக்கிறார், ஒரு வெள்ளி காசை கொடுக்கிறார், ஒரு துணியை கொண்டு வந்து கொடுக்கிறார், ஒருவர் இன்னொன்னு துணி உணவுகளை கொண்டு வந்து கொடுக்கிறார், ஒரு உணவு குவியல், இன்னொன்று அப்புறம் அதுக்கு ஆடை குவியல் அப்படின்னு வந்து குமிகிறது. பார்த்த உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் அப்படி மலர்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய கோபம் எப்படி வந்திருக்கா? இந்த மாதிரி சூழ்நிலையில் எத்தனை ஏழைகள் இருக்கா எண்ணி பாருங்க. திருமணத்திற்காக சொந்த வீட்டை விற்றவன் எத்தனை பேர் இருக்கிறான், நகைகளை விற்றவன் எத்தனை பேர் இருக்கிறான், தெருக்கோடியில் போய் நின்று கொண்டிருப்பவன் எத்தனை பேர் இருக்கிறான், இந்த திருமணத்துக்காக ஊர் ஊரா பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் எத்தனை பேர் இருக்கிறான் எண்ணி பார்த்திருக்கிறோமா? அநியாயமாக அக்கிரமமாக தன்னுடைய பெண் வீட்டார்கிட்ட போய் நகை வேணும், பணம் வேணும் என்று நம்ம கேட்கிறோமே, கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா? கடை இல்லாமல், வசதி இல்லாமல் வட்டிக்கு வாங்கி கொண்டு, வட்டி என்ன நிரந்தரமா நரகத்துக்கு எத்தனை ஏழைகள் போயிட்டு இருக்கிறான், அவனை திருத்துவதற்குரிய வழிவகைகளை இந்த சமுதாயம் செய்ததா, இந்த ஜமாத் நமக்கு செய்திருக்கிறதா, அதுக்காக வேண்டி நாம் முயற்சி செய்திருக்கிறோமா? ஒன்னையும் நம்ம நினைக்கும், நம்ம நல்லா இருக்கிறோமா, நம்ம வீடு கரெக்டா இருக்கா, நமக்கு சாப்பாடு கிடைக்குதா, நமக்கு துணி கிடைக்குதா, அவன் எப்படி போனாலும் போகட்டும் அப்படின்னு நினைக்கிறோம்.
சுயநலவாதிகளா இருக்கிறோம். இஸ்லாத்தில் இருப்பவன் சுயநலவாதியா இருக்கக்கூடாது. ஆனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்தை வலியுறுத்தியவர்கள் ஜகாத் என்ற இன்னொரு ஒரு கடமையையும் இந்த சமுதாயத்திற்கு சொன்னாங்க. திருமறை குர்ஆனின் மூலமாக சொன்னாங்க, செல்வம் வைத்திருப்பவனுக்கு கட்டாயம் சதகா, அவர்கள் தங்களுடைய சொத்துக்களில் இருந்து அந்த மக்களுடைய சொத்துக்களில் இருந்து நபியே நீங்கள் பிடுங்கி எடுங்கள். சொத்து வைத்திருந்தால், செல்வம் நிறைந்திருந்தால், அவன் இது கொடுப்பதற்குரிய வசதி வாய்ப்புகளை பெற்றிருந்தான் என்று சொன்னால் நீங்கள் எடுக்க வேண்டும், எடுங்க. அவன்கிட்ட தராட்டாலும் பிடுங்கி எடுங்க. அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தின் உண்மையான பொருளை புரிந்து தன்னுடைய ஆட்சி காலத்தில் வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கே ஜக்காத்து தரமாட்டேன் என்று சொன்னவர்களுக்கு ரொம்ப அழகான ஒரு எச்சரிக்கையை சொன்னாங்க. இந்த ஜக்காத் என்பது இருக்கிறதே, வல்லாஹி லஉகாத்திலன்ன மன் ஃபர்ரக பைன ஸலாத்தி வஸ்ஸகாத்தி ஃபஇன் ஸகாத ஹக்குல் மால். அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறார்கள், தொழுகையையும் ஜக்காத்தையும் பிரித்து பார்ப்பவன் யாரா இருந்தாலும் சரி அவனுக்கு எதிராக நான் போர் செய்வேன். தொழுவனா, ஆனா ஜக்காத்து கொடுக்க மாட்டேன். அப்ப பள்ளியாசலுக்கு வர்றது தொழுவேன், நகை வீடு பூரா நகை சேர்த்து வச்சிருப்பேன், அங்க ஊர் ஊரா இடங்களை வாங்கி போட்டு வச்சிருப்பேன், பணம் கட்டுக்கட்டா வச்சிருப்பேன், பேங்கில் போட்டு வச்சிருப்பேன், ஆனா அதுக்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், தொழுக மட்டும்தான் எனக்கு. இப்படி அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்துல தொழுகையை மட்டும் நாங்க நிறைவேற்றுவோம், ஜக்காத்து கொடுக்க மாட்டோம். எந்த வசனம் அப்படி இருக்கு? தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜக்காத்தை கொடுக்கல் தானே இருக்கு. நீ என்ன தொழுகையையும் ஜக்காத்தையும் பிரிச்சு பாக்குற? இந்த ஜக்காத் என்பது செல்வத்துக்கு கொடுக்க வேண்டிய உரிமை, செல்வத்திலிருந்து கண்டிப்பா கொடுக்க வேண்டிய ஹக், அது கடமை. அப்படி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் எவனாவது பேசினா அதற்கு எதிராக போரே நான் செய்வேன். இன்னும் சொன்ன லவ் மன ஊனி காலத்தில் ஒரு ஒட்டக குட்டியை, ஒரு பேச்சுக்கு ஒரு கையை ஜக்காத்தா கொடுத்து வந்து என்னுடைய காலத்தில் தரமாட்டேன்னு சொன்னாலும் அதற்கு எதிராக நான் போர் செய்வேன்னு சொன்னாங்க. அவ்வளவு கடுமையானது ஜக்காத் என்ற ஒரு கடமை. இந்த கடமையை செல்வந்தர்களாக இருக்கவர் நிறைவேற்றவில்லை ஆனால், இஸ்லாமிய ஆட்சி இருக்குமானால் அவங்களுக்கு எதிராக போர் பிரகடனமே இஸ்லாம் செய்யும். அவ்வளவு கடுமையான ஒரு கட்டளை யாருக்கு தெரியுது? ஜக்காத் என்றால் என்ன நினைப்பாங்க? இந்த ரமலான் மாசம் வந்த உடனே 25 பைசா 50 பைசா 1 ரூபாயும் பணக்கார வீட்டுல பூரா வாசல வச்சு ஒரு ஆளுக்கா 1 ரூபாய் 1 ரூபாய் போட்டு கொடுக்குற, இதுதான் ஜக்காத்துன்னு நம்ம வழங்கி வச்சிருக்கிறாங்க. ஜக்காத்துக்கு எவ்வளவு மதிப்பிட்டு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் தெரிவிப்பது இல்லை, அதை கரெக்டா கொடுப்பதும் இல்லை. அப்படி கொடுக்காமல் செல்வங்களையா தன்னுடைய மனைவிக்கு பூரா கழுத்துல பூரா நகையா அள்ளி போட்டு மகனுக்கெல்லாம் நகையா நீங்க அணிவித்தீர்களே ஆனால் மறுமையில் கிடைக்கும் தண்டனை என்ன? திருமறை குர்ஆன் அலஹ சூரத்து தௌபாவுல 35வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல்லதீன யக்னிஸூன அஸ்ஸஹப வல் ஃபில்லத வலா யன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபபஷிர்ஹும் பிஅதாபின் அலீம். வெள்ளியையும் தங்கத்தையும் சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வின் பாதையில செலவழிக்கிறது இல்லையே, அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று நபி எச்சரிக்கை செய்யுங்கள். மறுமையில் என்ன செய்வோம்? இந்த செல்வங்களை எல்லாம் கொண்டு போய் நரக நெருப்புல காய்ச்சப்படும். அவங்களுடைய நெற்றில விழாப்புறங்களில் அவருடைய முதுகுகளில் சூடு போடப்படும். எல்லாத்தையும் அந்த காய்ச்சி பழுக்க காய்ச்சி போட்டு வச்சு குத்துமா அல்ல பாத்துட்டு அங்க சொல்லுவான், ஹாதாமா கனஸ்தும் அன்புசிக்கும், உங்களுக்காக சேமிச்சு வச்சதெல்லாம் இந்த பணம் தானே, வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலாவுடைய செல்வங்களை எல்லாம் அப்படி உருக்கி மறுமை நாள்ல சூடு போடுவான் என்ற திருமறை குர்ஆன் கடுமையா எச்சரிக்கை செய்கிறது. அதே மாதிரி இன்னொரு செய்தி நசை என்ற நூலில் இடம்பெறுகிறது. ஒரு பெண்மணி வருகிறார்கள், அவங்களுடைய மகள் கையில வந்து மசக்கத்தானி ஹலீலத்தானி கனமான ரெண்டு காப்பு தங்கத்தனாலான காப்பு இருக்கு, நல்ல பெரிய காப்பு போட்டு வச்சிருக்காங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுக்கு ஜக்காத்தை நீங்கள் கொடுத்து விட்டீர்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அல்லாஹ்வின் தூதர் அவர்களே. அப்ப கேக்குறாங்க, யஸ்ருக்க அய்யு சவ்விரக அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல பிஹிமா யௌமல் கியாமத்தி சிவாரைனி மின்னார். இதுக்கு பதிலாக நீங்க கொடுக்கலையே, இதுக்கு பதிலாக நெருப்பாலான இரண்டு கங்கங்களை உங்களுடைய கையில் மாட்டிக்கொள்வது
உங்களுக்கு சந்தோஷத்தை தருமா அப்படின்ற சூசலாம் கேட்கிறாங்க. நல்லா தங்கம் போட்டுக்கிட்டு பல பல பலபலன்ட்டு நான் கையில மோதம் பாட்டி போய் மூஞ்சில காட்டிக்கிட்டே, நாங்க அஞ்சு மோதிரம் எங்க வீட்டுல இருக்குது, கல்யாணத்துக்கு போனோம்னா 10 வளையல்கள் இருக்குது, நெக்லஸ் இருக்குது, எல்லாத்தையும் மேல போட்டுக்கிட்டு நான் இவ்வளவு உங்கள்கிட்ட செல்வம் இருக்குன்னு காட்டி கொடுக்கிறீர்களே, அதுக்கு தக்காத்து கொடுத்தீங்களா? கரெக்டாக நிறைவேற்றீங்க? ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்க கொடுத்தீர்களா? இல்ல கொடுக்கலையே. அப்படி கொடுக்கவில்லையானால் இந்த நகை பூரா அல்ல மறுமையில நரக நெருப்புல போட்டு உருக்கி காய்ச்சி முதுகு இடுப்புல ஒரு குத்து, நெத்தியில ஒரு குத்து, முதுகுல ஒரு போட்டு இந்த வாங்கிக்க, இதைத்தான் நீ சேர்த்து வச்ச, நீ அது மறுமைக்கான என்ன செஞ்ச அப்படின்னு கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறார். நம்ம இவ்வளவு செல்வங்களை சேர்த்து வைப்பதற்கு ஆர்வம் காட்டக்கூடிய நாம், ஆனால் இந்த விஷயங்களுக்கு இந்த ஜகாத்தை கொடுப்பதற்கு நாம் சரியான முயற்சிகளை எடுத்திருக்கிறோமா, கொடுத்திருக்கிறோமா, நம்முடைய செல்வங்களை கணக்கிட்டு இருக்கிறோமா? வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கிறோம் கடையில எவ்வளவு வரவு இருப்பு எவ்வளவு, அதே மாதிரி போட்ட முதல் எவ்வளவு, செலவு எவ்வளவு, வரவு எவ்வளவு, எல்லாத்தையும் கரெக்டா பார்க்கிறோம். அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு கரெக்டா எப்படி எல்லாம் கள்ளத்தனமா செல்லணுமோ கணக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எழுதி ஆடிட்டத்தை கொடுத்து அதை செஞ்சு வருஷமா வருஷத்துக்கு ஒரு தடவை கரெக்டா கணக்கா பாக்கிறோம். ஆனா மறுமையினுடைய வெற்றிக்காக ஒரு 60-70 வருடத்தோட போயிருவோமே, மறுமையில நிரந்தரமாக நம்ம இருக்கும் நரகத்துக்கு நம்ம போயிருவோமே, அந்த நிரந்தர நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய வழிவகைகளை அதுல ஜக்காத்துங்கிற ஒரு முறையை நம்ம செஞ்சிருக்கிறோமா, கரெக்டா நம்ம கொடுத்திருக்கிறோமா, நம்ம செல்வத்துக்கு சரியான செலவழித்து இருக்கிறோமான்னு யாரும் எண்ணி பார்க்கிறது. ஹதீஸை நீங்கள் புரட்டி பார்த்தீர்களே, ஆனால் அல்லாஹால சொன்னாலே சுரத்து தௌபால ஹுதுமின் அம்மாலிகும் சதக்கா, உங்களுடைய அவர்களுடைய செல்வங்களில் இருந்து ஜக்காத்தை எடுங்கள். செல்வமா இருக்கக்கூடிய எதா இருந்தா கண்டிப்பா ஜக்காத்து கொடுத்தாங்க. எவ்வளவு கொடுக்க வேண்டும் அதற்கு ஹதீஸுகளில் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான வகைகளை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப தங்கம் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா, தங்கத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அளவு என்னன்னா, சுமார் நம்முடைய கணக்கின்படி 85 கிராம் தங்கம் உங்கள்கிட்ட இருக்குமானால் என்ன செய்யணும்னா 2.5% நீங்கள் என்ன ஜக்காத்து கொடுத்துரும். குறைஞ்சபட்சம் 85 கிராம் தங்கம் உங்கள்ட்ட எல்லா நகையும் தோடா இருக்கட்டும், வளையலா இருக்கட்டும், மோதிரமா இருக்கட்டும், அல்லது காசா இருக்கட்டும், கட்டியா இருக்கட்டும், மொத்தம் 85 கிராம் இருந்துச்சுன்னா, அது கீழே குறைய இருந்துச்சுன்னா அது கிடையாது. அல்லது அந்த அளவுக்குள்ள மதிப்புள்ள பணம் உங்களுக்கு இருக்குமானால் அதற்கு என்ன செய்யணும், 2.5% நீங்கள் கண்டிப்பா ஜக்காத்து கொடுக்கணும். உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக்கிருந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பதில் 13 ஆண்டுகள் வரலாற்று சாதனை படுத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசல் சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ₹400, வெளிநாடு ₹2300, தனியுகள் ₹8. உங்கள் ஜாட்டர்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமேற்கா ஸ்ட்ரீட் செகண்ட் ஃபிளோர் மன்னடி சென்னைவான் என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கிறோம். திருக்குறான் தமிழாக்கம் அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குறான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ₹300 மட்டுமே, வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3 முதல் மாடி மூர்தரு மன்னடி சென்னை 1, போன் 6569081010. வீடியோ எண் 30 அரண்மனை காரன் தெரு மன்னடி சென்னை 1, செல் 9500168989. அது மாதிரி வெள்ளி கட்டி வச்சிருக்கீங்க, வெள்ளி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 ஊக்கியா அளவுக்கு இருக்குமானால் நீங்கள் என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும் சொன்னா. 5 ஊக்கியாங்கிறது எவ்வளவு, ஏறத்தால 190 கிராம் வெள்ளி வருகிறது. இந்த 5 ஊக்கியா இருந்தீங்கன்னா அதுக்கும் 2.5% நீங்கள் கொடுக்கணும். வெள்ளி கட்டிகளும் வாங்கி வச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க, வெள்ளியில நகைகள் செஞ்சிருக்கு, அதே மாதிரி கொலுசுகள், இந்த மாதிரி பாத்திரங்கள், இதெல்லாம் வந்து சும்மா அழகுக்காக, பாத்திரத்துல சாப்பிடக்கூடாது, அழகுக்காக வெள்ளியில ஏதாவது செஞ்சு வச்சிருப்பீர்களே, ஆனால் ஒரு 190 கிராம் குறைந்தபட்சம் இருக்குமானால் ஏறத்தாலும் 2000 ரூபாய்க்குள்ள வரும், 20 ரூபாய்ன்னு கணக்கு பண்ணீங்கன்னா. அப்ப அந்த அளவுக்கு இருக்குமானால் அந்த 190 கிராம்